வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் பொது. தமிழ் இலக்கணம் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என 5 வகைப்படும். எழுத்து இலக்கணத்திலும் சொல் இலக்கணத்திலும் சொல்லப்படாத செய்திகளையும் பொதுவாக உள்ள செய்திகளையும் கூறும் இலக்கணம் பொது இலக்கணம். திணை 2 வகைப்படும். உயர்திணை, அகிரிணை. 6 அறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும், அதாவது பறவைகள், விலங்குகளையும், உயிரற்ற பொருள்களையும் அகிரிணை என்பர். 5 பால். பால் என்பது திணையின் உட்பிரிவு. பால் 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஆணை குறிக்கக்கூடிய பால் ஆண்பால், பெண்ணை குறிக்கக்கூடிய பால் பெண்பால், பலரை குறிக்கக்கூடிய பால் பலர்பால். அகிரணையில் ஒன்றை மட்டும் குறிக்கக்கூடிய பால் ஒன்றன்பால், பலவற்றை குறிக்கக்கூடிய பால் பலவின்பால். உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள். ஆண்பால், பெண்பால், பலர்பால் உயர்திணைக்குரிய பால்களாகும். வீரன், அண்ணன், மருதன் ஆண்பால், மகள், அரசி, தலைவி பெண்பால், மக்கள், பெண்கள், ஆடவர்கள் பலர்பால். அகிரணைக்குரிய பால் பகுப்புகள். அகிரணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன்பால். எடுத்துக்காட்டு யானை, புறா, மலை. அகிரணையில் பலவற்றை குறிப்பது பலவின்பால். எடுத்துக்காட்டு பசுக்கள், மலைகள். மூவிடம். இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை என்பது தன்னை மட்டும் குறிக்கக்கூடியது தன்மை. முன்னிலை என்பது தனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களை குறிக்கக்கூடியது முன்னிலை. படர்க்கை என்பது தூரத்தில் இருக்கக்கூடியவங்களை குறிப்பது படர்க்கை. இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. இடம், பெயர், வினை, எடுத்துக்காட்டு. தன்மை, தன்மை பெயர்கள். நான், யான், யா, யாம், நாம். தன்மை வினைகள் வந்தே, வந்தோம். முன்னிலை பெயர்கள் நீ, நீ, நீவிர், நீங்கள். முன்னிலை வினைகள் நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். படர்க்கை பெயர்கள் அவன், அவள், அவர், அது, அவை. படர்க்கை வினைகள் வந்தான், சென்றான், படித்தனர், பேசினார்கள், சென்றால், பறந்தது, பறந்தன. அடுத்து வலு, வளாநிலை, வலுவமைதி. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும். இரு திணையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பலவகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவை வலு எனப்படும். அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வளாநிலை எனப்படும். அதாவது இருதிணை, உயர்திணை, அகிரிணை, ஐம்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், மூவிடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை, காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், வினா, விடை, பலவகை மரபுகள் ஆகிய இந்த 7 தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவற்றை வலு அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கண பிழை இல்லாமல் இருந்தால் அவை வளாநிலை எனப்படும். வலு, வளாநிலை. திணை, செழியன் வந்தது. செழியன் என்பது உயர்திணை, வந்தது என்பது அகிரிணை. உயர்திணையில் ஆரம்பித்து அகிரிணையில் முடிந்திருப்பதால் இது வலு. வளாநிலை, செழியன் வந்தான். பால், கண்ணகி உண்டான்.
பெண் பாலில் ஆரம்பித்து ஆண் பாலில் முடிந்திருக்கு. அதனால் அதனால் இது வலு எனப்படும். கண்ணகி உண்டாள். நீ வந்தேன், நீ வந்தாய் என இருக்க வேண்டும். ஆனால் தன்மை இடத்தில் முடிந்திருப்பதனால இது வலு எனப்படுகிறது. காலம் நேற்று வருவான். வளாநிலை நேற்று வந்தான். வினா ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என கேட்டல். விடை கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல். மரபு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னம் தோட்டம் என்று கூறுதல். இது வலு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னம் தோப்பு என்று கூறுதல் வளா நிலை. மறுபடி பாருங்க, வலு வளா நிலை ஏழு வகைப்படும். திணை பா இடம் காலம் வினா விடை மரபு. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. செழியன் வந்தது, செழியன் வந்தான். கண்ணகி உண்டாள். வலு வளா நிலை கண்ணகி உண்டாள். இடம் வலு நீ வந்தேன், வளா நிலை நீ வந்தாய். காலம் வலு நேற்று வருவான், வளா நிலை நேற்று வந்தான். வினா வலு ஒரு விரலை காட்டி சிறியதோ பிரியதோ என்று கேட்டல். இது வலு. இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல் வளா நிலை. விடை கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் வலு. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல் வளா நிலை. மரபு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் வலு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல் வளா நிலை. வலு அமைதி இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதி. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என ஏற்றுக்கொள்வது வலுவமைதி. வலுவமைதி திணை வலுவமைதி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி. இங்கு உவப்பின் காரணமாக அகிரினை உயர்திணையாக கொல்லப்பட்டது. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி. இங்கு மகிழ்ச்சியின் காரணமாக அகிரினை உயர்திணையாக கொல்லப்பட்டது. பா வலுவமைதி. வாடா ராசா, வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி. இங்கும் மகிழ்ச்சியின் காரணமாக பெண் பால் ஆண் பாலாக கொல்லப்பட்டது. வாடா ராசா, வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி. இங்கு மகிழ்ச்சியின் காரணமாக பெண் பால் ஆண் பாலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இட வலுவமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூறமாட்டான் என்று தன்மையினை பலர்க்க இடத்தில் கூறுவது இட வலுவமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டேன் என்று தன்மை இடத்தில் வந்திருக்க வேண்டும். ஆனால் பொய் கூற மாட்டான் என்று பலர்க்க இடத்தில் கூறுவது இட வலுவமைதி. கால வலுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார்.
இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை. ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மை நோக்கி கால வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடரில் குடியரசுத் தலைவர் நாளை கட்டாயம் வருவார் என்கிற உறுதித்தன்மையை கருதி கால வலுவமைதியாக இதை ஏற்றுக்கொள்கிறோம். மரபு வலுவமைதி. கந்தும் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் படவேணும் பாரதியார். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் படவேணும் பாரதியார் பாடியிருக்கிறாரு. இந்த பாரதியாருடைய பாடலில் குயில் கூவும் என்பது மரபு, ஆனால் குயில் கத்தும் என்பது மரபு வலு. இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் மரபு வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குயில் கூவும் என்பதே மரபு, ஆனால் இக்கவிதையில் குயில் கத்தும் என்பது மரபு வலு. கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இதனை மரபு வலுவமைதியாக கருதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மீண்டும் ஒரு தடவை பார்த்துருவோம். திணை இரு வகைப்படும் ஏர்திணை அகிரிணை. பால் ஐந்து வகைப்படும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். இடம் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படர்க்கை. வலு வலா நிலை வந்து ஏழு தொடர்களில் வருது. ஏழு வகைப்படும் திணை பால் இடம் காலம் வினா விடை. வலு அமைதி ஐந்து வகைப்படும் திணை வலு அமைதி பால் வலு அமைதி இட வலு அமைதி கால வலு அமைதி மரபு வலு அமைதி என வலு அமைதி ஐந்து வகைப்படும். இலக்கணத்தை நல்லா படிச்சிருங்க. இதில் உள்ள கேள்விகளை நல்லா படித்து எழுதி பாருங்கள். நன்றி.